வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராஜாக்குப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் கோபிநாத் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வாகியுள்ளார். அவரின் கல்வி சேவையை பாராட்டும் வகையில் அவரை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராஜாக்குப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் கோபிநாத் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வாகி இருப்பதால் அவரின் கல்வி சேவையை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். ராஜாக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் பானுமதி தம்பதியர் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள். அவர்களின் மகனான கோபிநாத்தும் ஒரு ஆசிரியர். இந்நிலையில் ஆசிரியர் கோபிநாத் கடந்த 10 வருடங்களாக குடியாத்தம் ராஜாக்குப்பம் கிராமத்தில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். மாணவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து அவர்களுக்கு கல்வி போதிக்கும் வழிமுறைகளை கண்டறிந்து அதற்கேற்றாற்போல் கல்வியை அளித்து வருகிறார். சிறு வயதில் மாணவர்களுக்கு கல்வி கற்பதில் பயமில்லாமல் கற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாணவர்களைப் போலவே தானும் உடையணைந்து பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு பாடங்களை நடத்தி வருகிறார். புத்தகத்தில் உள்ள பாடங்கள் இளம் வயதில் உள்ள மாணவர்களுக்கு விரைவாக கற்றுக்கொள்ளும் வகையில் ஔவையார், பாரதியார், திருவள்ளுவர் மற்றும் மிருகங்கள் உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்தும் கலை நிகழ்ச்சிகள், நாடகங்கள், ஓவியங்கள், வில்லுப்பாட்டுகள் மூலமாகவும் மாணவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமாக கல்வி போதித்து வருகிறார். இவரிடம் கல்வி கற்ற பல மாணவர்களும் இன்று பல நிறுவனங்களில் உயர் பதவிகளிலும் பணியாற்றி வருகின்றனர். மாணவர்களுக்கு கல்வி எட்டாக்கனியாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே அந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் கல்வி கற்க இரவு நேரத்தில் தெருவிளக்கு என்ற பெயரில் இலவச கல்வியும் அளித்து வருகிறார். இதனால் அவரின் பெயர் தெருவிளக்கு கோபிநாத் என்றும் அழைக்கின்றனர். இவரின் இந்த கல்வி சேவையை பாராட்டி இந்த ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு பெற்றுள்ளார். இது குறித்து ஆசிரியர் கோபிநாத் கூறும் பொழுது, மாணவர்கள் கற்றலை இனிமையாகவும் எளிமையாக்கவும் நான் பல்வேறுபட்ட யுக்திகளை வகுப்பறையில் பயன்படுத்தி வருகிறேன். குறிப்பாக கிராமிய கலைகளை, தொழில்நுட்ப கலைகளை எனது கற்பித்தலுக்கு ஒரு துணை கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். நாடகம் வழியாக, ஓவியம் வழியாக, பொம்மலாட்டம் வழியாக, கதைகள் வழியாக இப்படி பல்வேறுபட்ட யுக்திகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்பித்து வருகிறேன். மாணவர்கள் முன் திருவள்ளுவர் போல, பாரதியார் போல, பாரதிதாசன் போல, ஔவையார் போல, மன்னர்கள் போல தோன்றி வேடமணிந்து மாணவர்களுக்கு கற்பித்தலை செய்யும் பொழுது அந்த வகுப்பறை நேரடி வகுப்பறையாக மாறுகிறது. மாணவர்களும் அவர்களோடு பேசி பழகி உரையாடும் பொழுது கற்பித்தல் மிகவும் இனிமையாக அமைகிறது. இதை நான் உணர்ந்தேன். அதனால் இந்த வழிமுறையில் நான் இன்று வரை பின்பற்றி வருகிறேன். ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக மோகன்.